ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே டீமன் சோட் மாஸ்டர் ஆஃப் எஸ்கேலிபர் அகாடமி எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம லினஸும் பேக்ரவுண்ட் வழியாக சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நம்ம சிட்டியை எல்லாருமே ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இவங்க கையில் மானா இல்லையா, இதனால இவங்க வந்து சோலார் எனர்ஜியை வச்சு தான் இவங்களோட சிட்டியை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தனால நானும் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனாலேயே நம்ம லியோனஸும் அங்கே இருக்க லைப்ரரியில் போய் இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணியிருக்கான். இவனும் அங்கே லைப்ரரியில் போய் அவனோட காடை காட்டுறான். அங்கே பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆக மாதிரி நம்ம லியோனஸ்க்கு அங்கே ஒன்றுமே புரியல. அவனும் யோசனை இருக்கான். அப்போ தான் அங்கே இருக்க ஒரு ஆந்தையும் சொல்லுது, உன்னால் உள்ளே போக முடியாது, ஏன்னா நீ உள்ளே போனேன்னா உனக்கு அகாடமியோட பர்மிஷன் உனக்கு தேவைப்படும். ஆனால் அகாடமியில் நானும் தானே படிக்கிறேன், அப்போ என்னால் ஏன் உள்ளே போக முடியல, அப்போல்லாம் எனக்கு தெரியாது பா தம்பி, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இப்படி இவனும் பேசினு இருக்க அங்கேயே நம்ம ரெஜினாவை கண்ணு மூடிட்டு கேட்குறா, ஆமாம் என்னோட பிரஸ்ட் வந்து எப்படி இருக்கு? ஏய் நீ வந்து என்ன பண்ற, நம்ம வந்து பப்ளிக்ல இருக்கோம். அவனும் அங்க இருக்க கையெல்லாம் ஏத்துட்டு, ஆமா ரெஜினா நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து வெறுமா வீடியோ ஃபைல கொடுக்கலன்னு தான் இங்க வந்தேன். ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற, நீ என்ன அந்த மாதிரி மாங்க படிக்கலாம்னு இங்க வந்தியா என்ன? இல்ல இல்ல நான் வந்து அதுக்கெல்லாம் வரல, நான் எதுக்கு வந்தேன்னா என்னோட பழைய மெமரிஸ் எல்லாமே நான் மறந்துட்டேன், அதனால இங்க இருக்க இதெல்லாம் பார்த்து என்னோட பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருமானு பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் என்ன பண்றது, என்னோட பழைய மெமரிஸ்லாம் நான் ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தா இந்த ஆந்தை வந்து என்ன உட மாத்து. ஓ அதுதான் விஷயமா, அப்போ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவளும் அந்த ஆந்தை கிட்ட போய் 2-3 லவ் வார்த்தைய சொல்றா, இதனால அந்த ஆந்தையும் ஒத்துக்குது. இதுக்கப்புறம் அவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது நம்ம லீனஸை கேட்கறான், ஆமா அந்த ஸ்பிரிட் வந்து என்னது? இது வந்து சொல்ல போனா ஒரு ஹியூமன் மேட் ஸ்பிரிட் தான், அதாவது மேஜிக்கல்ல இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போனா ரியலான பீஸ்ட்டு அதெல்லாம் எங்கே இருக்கு? ஓ அவங்களா, அவங்களாம் ஆதி காலத்துலேயே மாஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, அவங்க இருக்கலாம் ஆனால் அவங்க ஃபாரஸ்ட்டில் வாழ தான் வாய்ப்பு இருக்கு. சரி அதெல்லாம் எதுக்கு, நம்ம வந்து இங்கே வந்த வேலையை பார்க்கலாம். நீ வந்து இங்கே இருக்க புக்கு எல்லாத்தையும் நீ படிக்கலாம், ஆனால் இங்கேருந்து வெளியில் எத்தனை போகக்கூடாது, அதனால நீ இங்கே உட்காந்து படி. இப்படி இவங்களும் அங்கே புக்கெல்லாம் தேடின்னு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஏற்றுக்குவாங்க. இதனாலேயே நம்ம ரெஜினாவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு அவளும் போயிடுறா. இதை பார்த்து நம்ம லீனஸும், நான் வரேன் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இதுக்கப்புறம் ஒரு பீஸ்ட்டு தான் காட்டுறாங்க, அதுவும் காட்டு சொல்லுது, இந்த மாதிரி நம்ம குயினை தான் தூக்கி ஆகணும் போல. இந்த பீஸ்டோட பேரு க்ளோஸ்அப், இன்னொரு ஒரு பர்சனோட பேரு எஃப்ட், நம்மளுக்கு வேற வழியே இல்லை. இதுக்கப்புறம் அவனும் அங்கே குயினை தூக்கலான்னு சொல்கிறான். நம்மளால் அதை பண்ண முடியும், இருந்தாலும் அவங்கக்கிட்ட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் இருக்குது, அதோட பேர் ஹோலி சோடா, அதனால் நம்மளால் பிரின்சஸை தூக்க முடியுமா என்ன? இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க அப்போ தான் ஒரு வாய்ஸை வருது, அப்போனா நீங்கள் ஏன் கூட சேர்ந்து வேலை செய்யலாம்? இதை கேட்ட அந்த உல்ஃபும், ஆமாம் நீ யாரு? நானும் ஒரு டம் ஹியூமன் தான், எனக்கு சொல்லப்போனால் இந்த மாதிரி ஹியூமன்ஸே பிடிக்கவே பிடிக்காது. அது சரி நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்க, அதுவும் எப்படி நீ எனக்கு பண்ணுவேன்? என்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா என் கையிலேயே ஒரு ஹோலி சோட இருக்குது. அவளும் அவளோட ஹோலி சோட சம்மன் பண்ணுற, அது பார்த்தா ஃபுல்லா டார்க் எனர்ஜியால ரொம்ப வலியுது. இதை பார்த்து அவங்களும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு லைன் மேல அவளோட பவரை கொடுக்கறா, இதனால அந்த லைனுக்கும் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இதனால அந்த லைனும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இது நீ வந்து பவர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எனக்கு அதெல்லாம் ஓகே, ஆனா எப்படி உனக்கு ஹோலி சோடு கிடைச்சது? ஏன்னா ஹோலி சோடு வந்து சாதாரணமா ஒரு ஹியூமன் கையில வண்டிதான் இருக்கும். இல்ல அப்படி இல்ல, டீமன் சோடுன்னு ஒண்ணு இருக்கு, மோஸ்ட்லி டீமன்ஸ் கையிலையும் இந்த மாதிரி சோடெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களும் அந்த பிரின்சஸை எப்படி தான் தூக்குறதுன்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போதான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் நினைச்சா இந்த பவரை வந்து உங்களுக்கும் தர முடியும், ஆனால் எனக்கு யாராச்சும் ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும், அது எப்படி என்னால் நம்ப முடியும்? ஏன்னா நீ இது வரைக்கும் உன்னோட பேரை கூட எங்கள் கையில் சொல்ல. இதை கேட்டால் அந்த பொண்ணும், என்னோட பேர் ஷான்னு சொல்லுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லேனஸை தான் காட்டுறாங்க, அவனும் ஆர்மி ஷிப்பை நோக்கி அங்கே போயின்னு இருக்கான். அவனும் அந்த ஷிப்பை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கான், நான் வந்து என்னோட படையை திரும்ப உருவாக்கிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷிப்பு கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் இதை வச்சுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் அவனும் ஒரு ஷாப்புக்கு போகிறான். அங்கே இருக்க ஷாப் கீப்பரும் அங்கே இருக்க பொருளை பார்த்து சொல்கிறான், ஆமாம் உனக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமா, இதெல்லாம் டம்மி ஹியூமன்ஸோட காதால் செஞ்சாங்க. என்னது உண்மையாவா, டம்மி ஹியூமன்ஸோட காதால் இதை செஞ்சாங்களா? ஆமாம் இது வந்து டம்மி ஹியூமன்ஸோட காதால் தான் செஞ்சாங்க, இந்த மாதிரி பொருள்லாம் ரொம்பவே ரேர் தெரியுமா. நெக்ஸ்ட் சீனில் அந்த பிரின்சஸை தான் காட்டுறாங்க, அவளும் அங்கே நின்று இருக்கா. இதை பார்த்து அங்கே இருக்க ஆளுங்களும், ஏய் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அந்த பிரின்சஸ், இவ்வளோ மாதிரி ஒரு பிரின்சஸை நான் பார்த்தது இல்லை இப்படின்னு அங்கே இருக்க ஆளுங்களும் பேச. இதை பார்த்து அவனும், பிரின்சஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் வெளியில் போகக்கூடாது, ஏன்னா வெளியில போனாலே உங்களுக்கு பிரச்சனை தான், அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் காத்து கூட வாங்க கூடாதான் என்ன? இப்படி இவ்வளோ நின்று இருக்க நம்ம ரெஜினாவும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுருக்கா. அவளும் நம்ம பிரின்சஸை பார்த்துன்னே சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே பிரின்சஸ் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஆபத்து கன்ஃபார்மாக இருக்கும், ஏன்னா இங்கே பிரின்சஸ் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் கூட்டமும் சேர்த்து, எப்போ யார் அட்டாக் பண்ணுவான்னு தெரியல. இப்படி ஒன்று சொல்லிருக்க அங்கேயே நம்ம லீனஸை வந்து பார்த்துன்னுருக்கான், இங்கே என்ன கூட்டம்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லீனஸும் ஸ்டேட்டாக நம்ம ரெசிலியா கிட்டே போயிடறான். ஏ ரெசிலியா நான் வந்து உனக்காக ஒரு ப்ரெசன்ட் வாங்கியிருக்கேன் தெரியுமா, எப்படின்னு அவனும் அந்த ஷாப்பில் வாங்கின ஒரு பொருள் எடுத்து காட்டுறான். இதை பார்த்து நம்ம ரெசிலியாக்கும் அவ்வளோ சந்தோஷம்,
நீ வந்து என்னோட உயிரை காப்பாத்தின, அதனால இது ஒரு சின்ன கிஃப்ட்டு. நம்ம ரெசிலியாக்கும் அந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிது. ஆனால் இந்த கிஃப்ட் வந்து ஓகே, ஆனால் நீ வந்து உன்னோட ரூமில் டீமன் ராடம் வரும்போது அது வேற லெவலில் இருக்கும். இதை கேட்ட பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களாம் வேற மாதிரி நினச்சி வேற மீனிங்ல ஏற்றுக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம லீனஸும் அவங்க மனசில் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இவ எல்லாரும் முன்னாடியும் இதை சொல்கிறான். இதுக்கப்புறம் அவங்களும் பாட்டியை பற்றி பேசுகிறாங்க. பார்த்தா நம்ம ரெசிலியா வந்து பாட்டிக்கே வரலையா? ஆமாம், ரெசிலியா அதுக்கு பாட்டிக்கு வரல, எனக்கு என்ன தெரியும், அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், அதனால தான் வரல போல. இப்படி இவங்களும் பேசினு இருக்க அங்கேயே ஒரு பொண்ணு வந்து, இதோட பேரு ஃப்ரெண்ட்ரெஸ். இதை பார்த்து நம்ம ரெசிலியாவும், ஆமா நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க, நான் வந்து எப்போ கூப்பிட்டேன்னா இந்த மாதிரி செரமோனி ஸ்டார்ட் ஆகும்போது தான் உன்னை வர சொன்னேன். ஏய் அப்படி இல்லைப்பா, நான் வந்து பிரசிடென்ட், அதனால நான் எங்க வேணா போலாம், அதுல உனக்கு என்ன. இப்படி இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்பட நம்ம அல்ஃபைன் அவங்க தத்து விட்டுறான். ஏய் நீங்களாம் சண்டை போடாதீங்க. சரி சரி நான் சண்டை போடல, ஆமாம் நான் வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நீ ஹோலிஸோட அவைக் பண்ணியாமே. இதை கேட்ட நம்ம ரெசிலியாவும் ஆமான்னு சொல்கிறான். இதனாலேயே அவ்வளோ கங்க்ராலேட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த பிரின்சஸ் இருக்க ஷிப்பை தான் காட்டுறாங்க, அங்கேயும் அந்த டம் ஹியூமன்ஸ் பூந்துடுறாங்க. அவங்களும் உள்ளே பூண்ட்டு அங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாரையும் வெட்டி போடுறாங்க. வெட்டினக்கப்புறம் அவங்களோட முகத்தை கீழ்ச்சி அவங்களோட முகத்தில் வைக்க பார்த்தா அந்த ஹியூமன் மாதிரி இவங்க மாறிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரெஜினா ரெசிலியா இவங்க எல்லாருமே அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்களும் அங்கே என்ஜாய் பண்ணிருக்க நம்ம லீனர்ஸும் அவனோட வேலையெல்லாம் அங்கே செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எப்போ செய்கிறது, இந்த மாதிரி இந்த டைமில் நான் அதை செய்யணும், இப்படி நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கேன். ஆனால் நான் என்னோட ஆர்மியை உருவாக்குறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் போல. ஆனால் பரவாயில்ல, இப்போ டைம் இருக்குல்ல, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்படி அவனும் என்ஜாய் பண்ணிருக்க அங்கேயே பார்த்தா நம்ம ஷேலியை வந்துடுறான். ஆமாம் நீ வந்து இங்கே வந்திருக்கேன்னா நீ வந்து இதை சொல்லாத, இந்த மாதிரி நான் ஷிப்லேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன்னு. ஆமாம் நான் வந்து கண்டிப்பாக அதை தான் சொல்ல வந்தேன். நான் வந்து இந்த ஷிப் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதில் வந்து நிறையவே டிஃபென்ஸ் இருக்குது, ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் டிஃபென்ஸ் இருக்குது, எல்லா டிஃபென்ஸும் இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஷிப் ஆசமாக இருக்குது, நான் வந்து இன்னமும் இந்த ஷிப்பை பத்தி ஸ்டடி பண்ணலான்னு இருக்கேன் இப்படின்னு அவளும் போக. இதை பார்த்த நம்ம லீனஸும், ஏய் ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளு, இந்தா இதை வச்சுக்கோ எப்படின்னு ஒரு டிஷ்ஷை தரான். ஆனா இவ அதை வாங்கினக்கப்புறம் இவ அவ்வளோ சந்தோஷமா இல்ல. ஏய் என்ன நீ வந்து சந்தோஷமா இல்லையா என்ன? ஆமா எனக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியாதான்னு இப்படி இவங்கள பேசினு இருக்க அங்கே நம்ம ரெசிலியாவும் வந்துடுறா. நம்ம ரெசிலியாவும் அங்க வந்தனால நம்ம ஷாலியும் அவங்களேருந்து மாஞ்சு போயிடுறான். இதை பார்த்த நம்ம லீனஸும், ஆமா நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க? நானா? நான் வந்து சொல்ல போனா இங்க வந்து வரதுக்கு காரணமே இந்த பசங்க தான், ஏன்னா அவங்க வந்து ஆடம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வேலை நான் லீனஸ் கூட தான் விளையாடுவேன். இல்ல இல்ல நான் வந்து வரல, எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கு, அதுவும் இல்லாம என்னால ஸ்விம் எல்லாம் பண்ண முடியாது, இப்ப என் கையில ஸ்விமிங் ஷூட்டும் இல்ல. என்னது ஸ்விமிங் ஷூட் இல்லையா? அதுக்காக தான் நான் உனக்காக ஸ்விமிங் ஷூட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படின்னு அவ்வளவு ஸ்விமிங் ஷூட் எடுத்து தர. இதை பார்த்த நம்ம லீனஸும், இவ வந்து எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கா போல, ஆனா என்ன பண்றது எனக்கு வந்து ஸ்விமிங்கே வராது. இதை கேட்ட அவளும், நீ வந்து கவலையப்படாத, அதான் நான் இருக்கல நான் உனக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லீனஸும் அங்க நீந்த ட்ரை பண்றான். பார்த்தா அவனுக்கும் அங்க நீச்சலே வரல, இதனால நம்ம ரெசிலியாவும் அங்க ஹெல்ப் பண்ணிருக்கா. இதை பார்த்து நம்ம லீனஸும் யோசிக்கிறான், நான் ஒரு காலத்துல எப்படி இந்த டீமன் லடா இருந்து இப்போ ஸ்விம்மிங் கத்துன்னு இருக்கேன், இவனும் அங்க ஸ்விம்மிங் பண்ணலாம் நிறையவே ட்ரை பண்றான், இருந்தாலும் இவனுக்கு முடியல, ஏன்னா அவனோட போக்கஸே வேற எத்துக்கு போகுது. இவனும் அங்க நிறையவே நீந்த ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனுக்கு நீச்சலே அங்க அடிக்க முடியல. இதையும் அங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. இதை பார்த்து நம்ம லீனஸும் அங்க வெக்கப்பட்டு இருக்கான். நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க சின்ன பசங்களுக்கு கூட நீச்சல் வரும்னு நினைக்கிறேன், அதனால தான் இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரெஜினாவை தான் காட்டுறாங்க, அவள் இன்னமும் நம்ம பிரின்ஸ் மேல ஒரு கண்ணை வச்சுன்னு இருக்கான். நம்ம பிரின்ஸ் அவங்க போறதுக்கு டைம் ஆகுது, இதனால அவளும் அங்க போயின்னு இருக்கான். இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது அங்க இருக்க டம்மி ஹியூமனா வந்து அங்க இருக்க ஒரு போஷனை போட்டு தள்ளிடுறான். பிரின்சஸ்க்கும் ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி நம்ம ஆளுங்க எதுக்கு நம்ம மேலேயே அட்டாக் பண்றாங்கன்னு. அப்பதான் அந்த போஷனும் அவனோட சுயரூபத்துக்கே வரான். இதை பார்த்து அவனும், அல்டேரியா நீங்க வந்து இங்க இருந்து ஓடிடுங்க. பார்த்தா பின்னாடி அந்த லைன் பிஸ்டம் வந்துது. என்னம்மா கண்ணு ஓட பார்க்குறியா? ஓடினால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, நீ வந்து கண்டிப்பாக மாட்டிப்பேன். நெக்ஸ்ட் சீனில் அந்த ஷிப்பில் நடக்கிற பாட்டியை தான் காட்டுறாங்க. இப்படி இவங்களும் அங்கே ஜாலியாக இருக்க அங்கே இருக்க ஆளுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேஸஸ்லாம் ரிவீல் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே தான் இவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி டம்மி ஹியூமன்ஸும் இதுக்குள்ளே கலந்துருக்காங்கன்னு. இதை பார்த்தா நம்ம லீனஸும், இங்கே வந்து முக்கால்வாசி பேர் டம்மி ஹியூமன்ஸ் தான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க அந்த உல்ஃபும் ஒரு பொருளை சமன் பந்து. இதை பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே இது வந்து ஒரு ஹோலிஸோட தான் சமன் பந்துன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது பார்த்தா ஒரு டம்மியான பொருள் தான். இதை பார்த்தா நம்ம ஃபேண்டஸும் அங்கே அவளோட பீஸ்டெல்லாம் சமன் பண்ணுறான். ஏய் முன்னாடி வர ட்ரை பண்ணிங்க, இங்கே இருக்க எல்லாரோட தலையும் நான் நுறுக்கிடுவேன். இதுக்கப்புறம் அங்கே இருக்க இன்னொரு பர்சனும் அங்கே ஒரு ஆப்பிளை தூக்கி போடுறான். ஏய் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து ஆப்பிள் இல்லை, இது சொல்ல போனால் ஒரு பாம் தான், அப்படி அரைச்சி புத்திசாலித்தனமா ஏதோ ஒன்றத்தை பண்ண போய் ஏதாச்சும் ஆயிடாதீங்க, அப்படி நீங்கள் எங்களை மீறி ஏதாச்சும் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி இந்த பாம் ஆக்டிவேட் பண்ணி உங்கள் எல்லாரையும் கொன்றுவேன். இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே இருக்க ஹியூமன்ஸையும் அங்கே இருக்க அகாடமி ஆளுங்களையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையும் கட்டி போட்டுடுறாங்க. அங்கே இருக்க ஃபேண்ட்ரிஸும், ஏய் உங்கள் எல்லாருக்கும் பயமாவே இல்லையா? இதை பற்றி நாளைக்கு நியூஸில் போட்டால் நம்மளோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட நிலைமை என்ன ஆகும். இதை கேட்ட நம்ம லீனஸும், இந்த பொண்ணு ஓவராக பேசுது, பலி கொடுக்கணும்னா இதை கொடுங்கப்பா, இந்த பையன் சொல்கிறதும் நல்லதாக இருக்குது, பேசாமல் இந்த பொண்ணையை பலி குத்துடலாமா? இப்படி இவங்கள சொல்லிருக்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நான் நினச்சா உங்களுக்கு பண்ணலாம், இந்த மாதிரி பிரின்சஸ் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்கிறேன். இப்படி இவன் சொன்னக்கப்புறம் நம்ம லீனஸ் அவங்களேருந்து மஞ்சள் போயிடுறான். இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க, இந்த மாதிரி இவன் எங்கே போனான்?
நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிரின்சஸ் தான் காட்டுறாங்க, அங்கே பார்த்தா ஒரே பாம்பா இருக்கு. இப்படி இவ்வளோ அங்கே மாட்டின்னு இருக்க அப்போ தான் அங்கே இருக்க லயன் பீஸ்ட்னு சொல்லுது, ஏ பிரின்சஸ் நான் சொல்கிற மாதிரி போனால் நீ வந்து எங்களேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, நீ வந்து ஒரு நல்ல போனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் போனால் இந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் நாங்கள் உயிரோட விட்டுருவோம், ஏன்னா நாங்கள் இந்த ஷிப்பை ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிட்டோம், ஸோ அதனால எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே. இதை கேட்ட நம்ம ஆல்டாரியாவும் நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணால் நான் வேணால் கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இப்படி இவங்களாங்க பேசினிருக்க திடீர்ட்டு அங்கே இருக்க ரேடாரில் நிறையவே வாய்ஸை காட்டுது. ஆமாம் இது என்னது வாய்ஸ் வந்து வந்துன்னு இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதை கேட்ட அந்த பொண்ணும் நம்ம என்ன ரிஃப்ட்டுக்குள்ளே தானே பொண்ணும், அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை கேட்ட அந்த லீடரும் நான் வந்து நினச்சேன் நீ வந்து துரோகம் பண்ணுவேன்னு, நான் நினச்ச மாதிரி இப்போ நீ துரோகம் பண்ணிட்டேன், இதனாலேயே அவங்களும் அங்கே அட்டாக் பண்ணலான்னு வரேன். இருந்தாலும் அந்த டார்க் எல்ஃபு அங்கே இருக்க எல்லாரோட சுவாடியும் அங்கே எரிச்சு போட்டுது. அவளும் எரிச்சிட்டு இந்த மாதிரி நீயும் நினச்சா நீயும் என்னை ஏமாத்தலாம், நான் வெறுமா உங்களை ஏமாத்திருக்கேன் அவ்வளோதான். இந்த சைடு அந்த ஷிப்போட ரோப்பை தான் காட்டுறாங்க, அதுவும் பார்த்தா அறுக்கிற நிலமையில இருக்கு. இந்த சைடு அங்கே ஒரு பெட்டோட சவுண்ட் கேட்குது, பார்த்தா நம்ம பிரின்சஸோட பெட்டு தான், அதுவும் அங்கே ஷிப்பு மேலே ஜம்ப் பண்ணலான் போது இருந்தாலும் நம்ம ரெஜினா அதை பிடிச்சிடறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லீனா சாங் நந்து வர பார்த்தா திடீர்ட்டு அங்கே நம்ம ரெஜினாவும் வந்துடுறா. இப்படி இவ சமன் ஆகிறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இந்த எபிசோட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கலாம், ஸோ இதுக்கத்த ஒரு எபிசோடில் தான் உங்களுக்கு புரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் கூட சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காமக்கில் லைக் பண்ணுறேன். இந்த பீஸ்ட்டுங்க யாரு, அதுவும் இல்லாமல் நம்ம ரெஜினா, அவளை பற்றி ஒரு சீக்ரெட் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், மறக்காமக்கில் லைக் பண்ணுறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.